TNPSC ரிலாக்ஸ் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தமிழறிஞர் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது முடியரசன் அவர்களை பற்றி. முடியரசன்னா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துறை ராசு அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஊர் எங்கேன்னு கேட்டிங்கன்னா மதுரையை அடுத்த பெரிய குளம் தான் இவருடைய சொந்த ஊர். சரிங்களா, மதுரை அடுத்த பெரிய குளம், மதுரையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பெரிய குளம். பெற்றோர் சுப்புராயலு சீதாலட்சுமி அப்படிங்கிறவங்க இவருடைய பெற்றோர். சரிங்களா, இவருடைய காலம் அப்படின்னா இவருடைய பிறந்த தேதி 7/10/1920. இவருடைய முடிவு கேட்டால் 3/12/1998. இவருடைய காலம் வந்து இதுதான், 7/10/1920 3/12/1998 வரையும். இவருடைய சிறப்புகளும் இவரை பற்றியான வாழ்க்கையை பற்றியும் பார்ப்போம். இதை துறைராஜ் வந்து தீவிர திராவிட கொள்கையில் பிடிப்பு கொண்டவர். அது மூலம் பெரியாரிடமும் அண்ணாவிடமும் நெருங்கிய நட்பு கொண்டவர். அப்போ பெரியாரிடமும் அண்ணாவிடமும் நெருங்கிய நட்பு கொண்டவர் முடியரசன். அதன் மூலமாக என்னன்னு கேட்டிங்கன்னா சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் முடியரசன். கேட்டிங்கன்னா இந்த திராவிட கொள்கை, பெரியார் அண்ணா அவர்களுடைய தீவிர பழக்கத்து நட்பு இருந்ததுனாலையும், இவருக்குள்ளேயும் தீவிரமான அந்த கொள்கை இருந்ததுனாலையும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். தனது மறைவின் போதும் எந்தவித சடங்குகள் எனக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை நிறைவேற்றியவரும் முடியரசன் அவர்கள். மறைவின் போது எனக்கு எந்த சடங்கும் தேவையில்லை, எந்த சடங்கும் தமிழ் மரபு சடங்குலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டவர். இவர் காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் மேல்நிலைப்பள்ளியில் தான் தமிழாசிரியராக பணிபுரிந்தவர். சரிங்களா, காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரிந்தவர். இவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு வானம்பாடி, திராவிட நாட்டு வானம்பாடி. இப்படி எப்படி கேட்டாலும் இவர் தான். இவரை யார் இப்படி அழைத்தவர்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவால் தமிழ்நாட்டு வானம்பாடி என அழைக்கப்பட்டவர் யார்னா முடியரசன் தான். தமிழ்நாட்டின் வேட்சூத்து அப்படின்னா வாணிதாசன் சொல்லுவோம். அதே மாதிரி தமிழ்நாட்டு வானம்பாடினா முடியரசன். தமிழ்நாட்டு வானம்பாடி என முடியரசனை அழைத்தவர் யார்னா அறிஞர் அண்ணா. சரிங்களா, இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது TNPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுபோக கவியரசு என்ற பட்டத்தை குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வந்து 1966 வந்து முடியரசனுக்கு வழங்குவார். எங்கேன்னா பரம்புமலையில் நடந்த தமிழ் விழாவில் இவர் முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டத்தை வழங்குவார். எங்கன்னா இப்போ காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் மேல்நிலைப்பள்ளி அப்படிங்கிறதும் பரம்புமலைங்கிறதும் பக்கம்தான். அதனால் இங்கே நடந்த தமிழ் விழாவில் இவருக்கு வந்து வழங்குவார் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் 1989 தமிழக அரசோட பாவேந்தர் விருது இவருக்கு வழங்கப்படும். அதே மாதிரி 1998 கலைமாமணி விருதும் இவர் வாங்கியிருப்பார். சரிங்களா, முடியரசனோட சிறப்புகள் இதெல்லாம். சரிங்களா, குன்றக்குடி அடிகளார் அவர்களால் கவியரசு பட்டம் வழங்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முடியரசன் தான். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட இவருடைய முடியரசனோட நூல்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கணும். காவிய பாவை முக்கியமானது, வீரகாவியம் முக்கியமானது. ஏன்னா தமிழ் வளர்ச்சி கழகம் வந்து இவருக்கு இந்த வீரகாவியம் நூலுக்காக பரிசு வழங்கியிருக்கோம். எப்பன்னு கேட்டிங்கன்னா 1973 வீரகாவியம் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி கழகம் பரிசு வழங்கியிருக்கோம். தமிழக அரசோட பரிசு ஒன்று பெற்றிருப்பார் 1966. அது என்ன நூலுக்கான்னு கேட்டிங்கன்னா பூங்கொடி அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசோட பரிசும் அவர் வாங்கியிருப்பார். அப்புறம் புதியதோர் விதி செய்வோம், முகில் வீடு தூது, பாடும் குயில், மனிதனை தேடுகிறேன், ஞாயிறும் திங்களும், இதெல்லாம் அவருடைய புகழ்பெற்ற நூல்கள். இதெல்லாம் நமக்கு நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக TNPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடியது. சரிங்களா, புதியதோர் விதி செய்வோம், முகில் வீடு தூது, பாடும் குயில், மனிதனை தேடுகிறேன், ஞாயிறும் திங்களும், இதெல்லாம் அவருடைய சிறப்பு வாய்ந்த நூல்கள். அவர் அவருடைய நாடக நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊன்றுகோல் அப்படிங்கிறது. இதுவும் அவருடைய ஃபேமஸான ரொம்ப சிறப்பு பெற்றது முடியரசனோட ஊன்றுகோல் அப்படிங்கிற நாடக நூல். சரிங்களா, இதெல்லாம் முடியரசனோட வாழ்க்கை வரலாறும் சிறப்புகளும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் TNPSC ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.